ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் எவ்வளவோ என் மனதை கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் ஆசை வரும்போது என் மனதை திசை திருப்பி விடுகின்றது. இதை எப்படி கட்டுப்படுத்துவது? இப்ப வந்து ஆசையில வந்து சைக்கலாஜிக்கலா பிசிக்கலான்னு சொல்லி ஆசையை வந்து ரெண்டாவே பிரிச்சிடலாம். சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் சொல்லி பிரிச்சிடலாம். இப்ப உதாரணமா நாம வந்து ஒரு பைக்ல போறோம், அதோட கார்ல போறதா இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும், ஃபிளைட்ல போறதா இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து கன்வீனியன்ஸ். இப்ப இதெல்லாம் பிசிக்கலோட சம்பந்தப்பட்டது. இப்ப அதே நேரத்துல மனோரீதியா வந்து மனோவத்துல வந்து மகிழ்ச்சி தான் முக்கியமா நம்ம விரும்புறோம். மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கமே இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி மகிழ்ச்சியா விரும்புறோம். உண்மையிலே பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மனோரீதியான மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதா உண்மையான பிரச்சனை. நீங்க அதுல ஆசை வைக்கிறதான் பிரச்சனை, அதுல ஆசை வைக்கிறதான் பிரச்சனை. அதுல நம்ம ஆசை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து அவங்க சொல்படி மனசு வந்து நம்ம சொல்ற கேட்காது. நீங்க ஆசை வந்து வெளியே வச்சுக்கலாம். வெளியே வச்சுக்கிற ஆசையில பிரச்சனை கிடையாது. வெளியே உள்ள வெளியேங்கிறது கன்வீனியன்ஸ். இப்ப வெளியே உள்ள உலகம்ங்கிறது என்னன்னு சொன்னா, உலகம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்ல இயங்குறது. அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம அதுக்காக வந்து எல்லாத்தையும் எப்படி வேணாலும் செயல்பட முடியாது. ஒரு ஒழுங்குமுறைப்பட்டு தான், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியாது. எனக்கு வந்து நான் ரோட்ல அப்பாட்டு கண்ண மூடிக்கிட்டே நடந்து போறேன்னு சொல்லி சொல்லாம் போக முடியாது. அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி சொன்னா கண்ண மூடிட்டு ஒரு ரோட்ல நடந்து போன ஆகும். அப்ப அது வந்து என்னன்னா, உலகங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்ல இயங்குது. அங்க வந்து நம்முடைய ஆசைகளை வந்து நம்முடைய செயல்களை வந்து கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ் வராதபடி பாத்துக்கிறோம். அப்ப நம்ம எப்படி பண்ணா எல்லாருக்கும் கன்வீனியன்ஸ், நமக்கும் கன்வீனியன்ஸ், மற்றவங்களுக்கும் கன்வீனியன்ஸ். இந்த கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி உலக செயல்களை நம்ம ஆசைகள் நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஆனா மனசை பொறுத்தவரை உண்மையான ஆசை என்னன்னு தெரிஞ்சுன்னா, இந்த மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது உண்மையான ஆசை. ஆனா அந்த மகிழ்ச்சிங்கிறது என்னன்னா, அது நம்ம கையில நமக்கு சம்பந்தமே இல்லாது. மனசை பொறுத்தவரை நமக்கு அங்க எந்த என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளை சொன்னா கேட்கவே கேட்காது. அப்ப அங்க வந்து மனோரீதியான இயக்கத்தை பொறுத்தவரை இது மனம் இப்படி இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆசையை உள்நோக்கி திருப்பணும்னு சொன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. அது தோல்விதான், உண்மையிலே தோல்விதாங்க. அதனால அவன் முதல்ல நம்ம தோல்வி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா மனோரீதியான ஆசைகளை விட்டுட்டோம்னா போகும். நீங்க புறத்துல உள்ள ஆசைகள் எவ்வளவு ஆசை வேணும்னா வச்சுக்கிடுங்க. நீங்க என்ன ஆசை வேணாலும், ஏன்னா ஆசை இல்லாம செயலே கிடையாது. ஆசைதான் செயலை உற்பத்தி பண்ண முடியும். அதனால நிர்ணயம், அதான் வெளியே உள்ளா நிர்ணயம் பண்ணிடுறோம். அது வந்து அக்ரிமெண்ட் படி சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஆசையா இருந்து சரியானதா இருந்துன்னு சொல்லி சொன்னா அந்த ஆசைதான் வந்து செயலையே கொண்டு வரும். அதனால வெளியே வந்து நம்ம ஆசையை வச்சுக்கிறோம். அகத்துல பொறுத்துற ஆசை வந்து வச்சு அதுதான் பிரச்சனையே கொண்டு வரும். ஆமா, மனசுலதான் தோன்றும். இல்ல, எல்லா ஆசையுமே மனசுலதான் தோன்றும். அதுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஆசையை இல்லாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆசை இருக்கட்டும், அது தப்பா கிடையாது. அந்த ஆசை வந்து சொன்னா அகம் சார்ந்த ஆசையா இருந்து சொன்னா மனசு இப்படி செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி மன இயக்கத்து மேல ஆசைப்படக்கூடாது. மன இயக்கம் எப்படி இயங்கினாலும் எப்படி இருந்தா அது நான் வந்து அதை விட்டுறணும், அது போக்குல விட்டுறோம். நம்ம இயக்க ஆசை வந்து எக்ஸ்டர்னலா இப்படி இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொன்னா அங்க நீதிகள் கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அந்த ஆசையை நம்ம வச்சுக்கிடலாம். ஆசை வச்சதான் செயலே இருக்கு, இல்லைன்னா செயலே இல்லை. ஆனா உள்ள வந்து நம்ம வந்து ஆசை உள்ள இப்படி செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாது, எனக்கு மனசுல வந்து மகிழ்ச்சியே தான் இருக்கணும், பயமே வரக்கூடாது, துக்கமே வரக்கூடாது, எப்பவும் மனம் டென்ஷனே இல்லாம இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதுதான் எந்த பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் பண்ணு. அப்ப அங்க உள்ள ஆசைங்கிறது தவறானது. வெளியே உள்ள ஆசை தான் வந்து நமக்கு உயிர் ஒடுக்குற மாதிரி.